கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறேங்க. அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் பாருங்க, இது மாதிரி கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இந்த வறுவல் செய்யறதுக்கு. பஜ்ஜி மிளகா, பஜ்ஜி மிளகா பாருங்க, இந்த மாதிரி பஜ்ஜி மிளகா. நான் அஞ்சு அஞ்சு பஜ்ஜி மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. நீலவாக்கில் வெங்காயம் ஒன்று பொடிங்க, பொடி நான் அப்போ சமைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு. சிம்பிளான டிஷ் தாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிளகாவும் சேர்த்துக்கலாம். மிளகா பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டுங்க. மூடி வைங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிருச்சு நமக்கு. பாருங்க, வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. வதங்கட்டுங்க கத்திரிக்காய். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நமக்கு பஜ்ஜி மிளகா இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, நம்ம நார்மல் மிளகா வந்து ரெண்டு மிளகா இதில் கீறி போட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க, சிம்மில் வச்சே வேக வைக்கணும். மூடி போட்டுடலாம், வேகட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க, வேகட்டும். அப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கு மூடி ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ நம்ம இதில் பொடி சேர்த்துக்கலாங்க. ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, வரமிளகா ரெண்டு போட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெய் விடாமல் வறுத்துட்டுங்க. நம்ம மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டாக பொடிச்சுக்கணுங்க, அரைச்சிக்கணும். அந்த பொடி தாங்க நான் இதில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டுடலாம், வேகட்டுங்க. டீ சிம்மில் வச்சே வேக வைக்கலாங்க, அப்போ தான் நம்ம ஏன்னா தண்ணி சேர்க்காதனால அது நல்லா வேகும். கத்திரிக்காய் நல்லா வேகுங்க. ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்க, நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சாச்சு. இப்போ தயிர் சாதங்க, தயிர் சாதத்தோட நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பொரியல் இன்றைக்கி தயிர் சாதம் செய்யலாம். பால் சேர்த்துக்குங்க. ரைஸ் பாருங்கள், நான் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு கப்பு, உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடி ரைஸ்க்கு உப்பு போட்டிருக்கிறோம், இதுக்கு தேவையான தயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
தாளிச்சு ஊற்றிக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு பாருங்கள், தாளிக்க ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா மூணு, கருவேப்பிலை. ரவா பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ரைஸோடு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இன்றைக்கி சிம்பிளான கத்திரிக்காய் வறுவலும் தயிர் சாதமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வறுவல் நல்லா இருக்குங்க, சாம்பார் சாதம் ரைஸ் ரசத்தோடு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.